உலகப் புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தை கபளீகரம் செய்வதற்காக மத்திய அரசோடு இணைந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா செயல்படுவதை கண்டித்தும் தேர்வு மறுமதிப்பீடு உள்ளிட்டு 280 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கக்கூடிய சூரப்பாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் இன்று அண்ணா பல்கலைக்கழக முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றது. குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கல்வி நிலையங்களை சிதைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை காவி கூடாரங்களாக மாற்றுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேலைக்கு தமிழகத்தினுடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா துணை போவதோடு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை கல்வி நிலைய வளாகத்தில் பாடத்திட்டத்தில் புகுத்தும் விதமாக கடந்த காலங்களில் பகவத்கீதையை கொண்டு வந்த ஏற்பாடு என்பது இருந்தது. தற்போது மாநில அரசினுடைய அனுமதி ஆலோசனை பெறாமல் மாநில நிதி தேவையில்லை என தான்தோன்றித்தனமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தற்போது ஆசிரியர் பணியிட அதே நேரத்தில் மாணவர்களுடைய தேர்வு மறுமதிப்பீடு அதே போல அவருடைய மகளை இந்த பல்கலைக்கழகத்தில் பணியில் அமர்த்தியது உள்ளிட்டு பல புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2017-18 3 லட்சம் மாணவர்கள் தேர்வு மறுமதிப்பீட்டுக்காக விண்ணப்பித்திருந்தனர். இதில் ஒரு பாடத்தில் மாணவன் தேர்வு பெறுவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டு கிட்டத்தட்ட 90,000 மாணவர்களுக்கு மேலாக அதிகபட்ச மதிப்பெண் கொடுத்து 70,000 மாணவர்கள் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய 10 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அதுவும் தொடர்ந்த வண்ணம் நில்லாமல் இன்னைக்கு ஊழல் என்பது பெருக்கெடுத்து போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தலைவிரித்து ஆடுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசாங்கம் நீதிபதி கலையரசன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு உடனடியாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான சூரப்பா தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டு அதற்கு பின்பாகத்தான் விசாரணை சரியாக நடைபெறும். இல்லைனா பதவியை வைத்து கொண்டு சாட்சியங்களை கலைப்பதற்கான பல்வேறு வேலைகளை இந்த துணைவேந்தர் செய்வார். ஆகவே ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட இந்த சூரப்பா உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். ஆளுநரின் அனுமதியை தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து உடனடியாக பெற வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். தமிழக அரசு இந்த பிரச்சனையின் மீது உரிய தலையீட்டை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் தீயாய் பரவும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.